இந்த வருஷம் வந்து புதிதாக தேவைப்படுகின்ற பால் உபபொருட்கள் தயாரிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதற்கு சில ஏஜென்சிஸோட, அதாவது நம்முடைய ஒன்றிய அரசினுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸோட கூட நாங்கள் வந்து ஒரு டைப் பண்ணி அதுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது வருகிற நேரத்தில் தேவைப்பட்டால் நம்ம கண்டிப்பாக ஆவின்ல கொள்முதல் விலையை வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே தனியார் வந்து அதிக அளவில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, அதன் மூலம் வந்து தமிழ், அதாவது இப்போ அது பொருந்தாது. என் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு 6 ரூபாய் விலை உயர்வு பண்ணியிருக்கு. 6 ரூபாய் வந்து 3 வருஷத்தில் கூட்டிங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையான விஷயம் தான். ஒரு லிட்டருக்கு 6 ரூபாய் விவசாயிகளுக்கு அதிகமாக வழங்கியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி பண்ணி கொடுக்கோம். இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜ்மெண்ட் கொடுக்க தொடங்கின பிறகு அது ஒரு 3 முதல் 4 ரூபாய் கூட வருது. அப்போ ஆக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 10 ரூபாய் விவசாயிகள் அதிகமாக பெறுகின்றார்கள்னு சொன்னால் அதை வந்து யாரும் மறக்க முடியாது. இன்னும் அவங்க அதிகத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது உரிய நேரத்தில் மண் முதல்வர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தீவனங்களுடைய விலை வந்து மறைமுகமாட்டு உயர்த்திட்டாங்க, இடு பொருட்களுடைய விலை வந்து உயர்த்திட்டாங்க, எங்களால் இது வந்து முழுசாக அனுபவிக்க முடியலை அப்படின்னு சங்க ஒரு தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மாநில அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் செய்துட்டோம். ஒன்றிய அரசு பல்வேறு சலுகைகளை கடந்த காலங்களில் படிப்படியாக நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ அவங்களும் முன்வரணும். இப்போ நாங்கள் மட்டும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை ஏற்பதல்ல, அவங்களும் வரணும். நம்முடைய முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் 2 முறை விலையேற்றம் செய்திருக்கிறார். இன்னும் எப்போது தேவைப்படுகிறதோ அப்போ செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அதில் நம்ம விவசாயிகளை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டோம். ஆனால் பட்ஜெட்டில் வந்து விவசாயிகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இவங்களுக்கு ஏதாவது பார்த்துங்களா? இப்போ நானே கேட்கணும், பட்ஜெட் விவசாயிகளுக்கு பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க, நம்ம ஒரு விவசாயிக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைக்கக்கூடிய உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது? ஏன்னா ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் என்பது அது கார்பரேட் பட்ஜெட் என்பதற்கு யாரும் புதுசாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டீங்க, நீங்கள் என்ன தராமல் மறுத்தாங்க? நீங்கள் பொதுவான, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துட்டாங்கன்னா, இப்போ தீவனங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து விவசாய பெருங்குடி மக்கள் மானியம் கட்டுட்ருக்காங்க, அது கொண்ட மானியங்கள் வழங்கலாம். புதிய ஆண்டர்பிரினர்ஸுக்கு அவங்க வந்து பல்வேறு கடன் வசதிகள் இந்த கார்பரேட்டுகள் கொடுப்ப மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்படி எத்தனை முறைகளும் அவங்க உதவ முடியும். அதான் அவங்க இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நாங்கள் நீண்ட காலமாக இந்த பால் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கு டோல் ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணுங்கன்னு கேட்குறோம். அதை கூட பண்ணலை. அத்தியாவசிய பொருளான பாலை கொண்டு போகிறதுக்கு டோலில் சாதா வாகனத்துக்கு கட்டக்கூடிய டோல் கட்ட வேண்டியது. இதனால் ஆவின் நிர்வாகத்துக்கு ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இது யாருக்கு படம்? விவசாயிக்கு படம். இது விவசாயி பேச்சார வேண்டியது டோக்கல். அது போட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி, பட்டர் எஸ்எம்பி போன்றவற்றுக்கு கூட ஜிஎஸ்டி வரி போடுகிறாங்க. அதையாவது நீங்கள் குறைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அது பல வழிகளில் கன்சியூமரை பாதிக்கக்கூடிய விஷயம். பட்டர் எஸ்எம்பிக்கு கூட அவங்க வந்து ஜிஎஸ்டி வரியை பெரிய அளவில் போடுவாங்கன்னா அவங்க வந்து நிச்சயமாக மக்கள் விரோத, ஏழைகள் விரோத அரசு என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை.